ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சராசரி அப்படின்னு ஒரு பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு சின்ன மாடல் ஒன்று பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து ரெண்டாவது வீடியோ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படினா தான் அதில் தான் ஃபார்முலாஸ்லாம் சொல்லியிருக்கோம், ஃபார்முலா சொல்லியிருக்கோம், சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது வந்து புரியும். ஸோ இதில் வந்து கொஸ்டின் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, முதல் 25 ஒற்றைப்படை எண்களின் சராசரி காண்க. இப்படி நம்ம கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆன்சர் இந்த 25 தான். ஏன்னா என்ன அப்படிங்கிறத ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, இது எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டவுட்லாம் கிடையாது. இப்போ முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதோ நம் ஏதோ முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒற்றைப்படை எண்ணு வந்துட்டு 25 ஒற்றைப்படை எண்ணு இருக்குது. இப்போ இதே இது நம்ம 5 ஒற்றைப்படை எண்ணிக்கு ஆன்சர் 5 தான் வருமா அப்படின்னு வந்து பார்க்கலாமா. இப்போ ஒற்றைப்படை என்னென்ன, 1, 3, 5, 7, 9. ஸோ இதுதான் வந்துட்டு முதல் 5 ஒற்றைப்படை எண்களா. ஸோ இதனுடைய சராசரி நம்ம பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இதில் ஒரு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை ஒரு ஷார்ட்கட் பண்ணலாம் அப்படின்னா, என்னென்னா இதில் முதல் அப்படின்னு கொடுத்து ஒரு ஒற்றைப்படை எண்கள் கொடுத்தா இதில் சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து நமக்கு வந்து சராசரியாக வரும். கரெக்டா முடிஞ்சா? இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து கூட்டி பாருங்கள், 10, 20, 25. ஸோ 25 அப்படிங்கிறது கூடுதல், 1, 2, 3, 4, 5ங்கிறது வந்துட்டு எண்ணிக்கை. ஸோ ஆன்சர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 5ங்கிறது நமக்கு வந்திருக்கும். ஸோ இது தான் இப்படி தான் வந்துட்டு நமக்கு முதல் 5 ஒற்றைப்படை எண்ணுக்கு கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் இந்த அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்துட்டு நமக்கு வந்து சராசரியில் வரும், ஒற்றைப்படை எண்களில் ஆன்சரில் வந்து சராசரியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே மொத்தமாக பிரித்து கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு இங்கே ப்ளஸ்லேருந்து வாங்கி இங்கே கொடுப்போம், உங்கள் பெரிய நம்பர்லேருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். மொத்தமாக இந்த ஃபார்முலா ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி தான் வரும். இப்போ இதே மாதிரி தான் 5 ஒற்றைப்படை எனக்கு இதுனா 25 ஒற்றைப்படைக்கு நமக்கு ஆன்சர் 25 அப்படிங்கிறதான் வரும். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 1, 3, 5, 7, 9, 11, 11 அப்படி அந்த மாதிரி வேணால் போட்டு நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதுதான் நமக்கு முதல் 25 ஒற்றைப்படை எண். ஓகேவா, 1 to 49 வரைக்கும் இதில் சென்டரில் இருக்கிறது இந்த 25ங்கிறது தான். ஏன்னா நம்ம கவுண்டிங் பார்த்துக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இந்த பக்கம் 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இந்த லெஃப்ட் சைடு 12, ரைட் சைடு 12, சாரி, இது போக சென்டரில் இருக்க வேல்யூ அந்த 25. ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த இதுலேயும் பார்த்தோம்னா 1, 2ங்கிற லெஃப்ட் சைடு, 7, 9ங்கிற ரைட் சைடு இருக்குது, சென்டரில் 5ங்கிற அப்படி வேல்யூ இருக்குது. ஸோ இந்த இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் 25 ஒற்றைப்படைகளின் சராசரி 25 தான் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ முதல் 25 ஒற்றைப்படையின் சராசரி 25 அப்படின்னா, முதல் 50 உறுப்புகளின் சராசரி 50 ஒற்றைப்படைகளின் சராசரி ஆன்சர் 50 தான். ஸோ இது வந்து ஒற்றைப்படை எண்ணெல்லாம் ஆன்சர் வந்தாச்சு. ஸோ இந்த ஒற்றைப்படை எண்ணில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்துட்டு யோசிக்கணும்னு அவசியமே இல்லை, தாராளமாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் அப்படின்னா இரட்டைப்படை, முதல் 12 இரட்டைப்படை எண்களின் சராசரி அதனுடைய மதிப்பு என்ன, சாரி மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எண்ணுன்னு கொடுத்ததை விட 1 அப்படிங்கிறது கூட ஆன்சரில் வரும்னு சொன்னோம். ஸோ 12ன்னு கொடுத்துருந்தா ஆன்சர் வந்து 13ல வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து முதல் 12 உறுப்புகள் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு லெஃப்ட் சைடு 6 ரைட் சைடு ஆகி போருமா, 1, 2, 3, 4, 5, 6 போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஆரிஜின் பாயிண்ட் இருக்குது, ரைட் சைடு 1, 2, 3, 4, 5, 6 போயிடுச்சு. ஸோ 14க்கும் 12க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்கும், ஸோ 13. இதைத்தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் என்னன்றதை விட இந்த கடைசி உறுப்பு, இப்போ எத்தனை உறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதை விட ஒரு நம்பர் கூட இருக்கும். இந்த எத்தனை உறுப்புங்கிறது எதில் பொறுத்தமையினா, ஸோ இந்த மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து அமையும். ஸோ அதைத்தான் வந்துட்டு மொத்த உறுப்புகளுடைய எண்ணிக்கையில் இருந்து ஒரு நம்பர் நமக்கு ஆன்சர் கூட வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதை சிம்பிளான N+1 கொடுத்துருக்க நம்பரோட ஒரு நம்பர் கூட போட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இரட்டைப்படைகளினுடைய சராசரிக்கு ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். தென் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இது நம்ம வந்து பார்த்துருக்கோம், 1 to 19 வரையிலான ஒற்றைப்படை எண்களின் சராசரி, ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்து அந்த எண்ணுக்கு வந்து நமக்கு சராசரி கேட்குறாங்க. இப்போ 1லிருந்து எத்தனை வரைக்கும், 19 வரையிலான ஒற்றைப்படை எண், அப்போ 1, 3, 5, 7,
9, 11, 13, ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு 19 வரைக்கும் நமக்கு வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் நம்பர் 1லேருந்து ஆரம்பித்து ஒரு பர்டிகுலர் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய என்னோடய சராசரி அப்படின்னு கொஷின் கேட்டால் நாம் என்ன பண்ணுவோம், கூடுதல் அந்த கடைசி நம்பர்லேருந்து ஒன்றை கூட்டிட்டு அதை ரெண்டால் வகுப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்துக்க, ஒற்றைப்படை எண் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் வந்து கூட்டணும், அதுக்கப்புறம்தான் வகுக்கணும், ஓகேவா? ஸோ ஒற்றைப்படை எண்ணுக்கு. இரட்டைப்படை எண் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வகுத்துடணும், அப்புறம்தான் கூட்டணும், ஓகேவா? ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒன்று ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு கூட்டல் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கூட்டுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கூட்டணும், அதுக்கப்புறம்தான் வகுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆபோச்சு. ஃபஸ்ட்டு கூட்டணும், இப்போ தரையை வந்து ஃபஸ்ட்டு கூட்டிடணும், அதான் சுத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வந்து ஞாபகம் வந்துடும். ஃபஸ்ட்டு தரையை கூட்டணும், அதுதான் வந்து நமக்கு சுத்தத்துக்கு நல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அப்படி ஞாபகம் வந்தாலும் கூட்டணும் அப்படி ஞாபகம் வந்துருச்சுன்னா, ஸோ இதுக்கான ஃபார்முலால நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ எண்ணு 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எண்ணுங்கிறது 19 ப்ளஸ் 1 20/2 அப்படின்னு ஆன்சர் போட்டோம் அப்படின்னா ஆன்சர் 10 வந்துடும். ஸோ இதே இது வந்துட்டு இரட்டைப்படை எனக்கு கேட்டிருக்காங்கன்னு வைங்க, இரட்டைப்படை எனக்கு கீழே சமருக்கு அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், 1 முதல் 22 வரையிலான இரட்டைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணணும், ரெண்டாவதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வகுத்துடணும். எண்ணுங்கிறது 22, 22ல் ரெண்டாவது அடி கொடுத்தோம் அப்படின்னா 11 அப்படிங்கிறது ஆன்சரில் வந்துடும். 11 கூட ஒன்று கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் 12, ஓகேவா? இப்போ இந்த இதில் நீங்கள் அந்த ஃபார்முலாஸில் நீங்கள் மாற்றி போட்டீங்க அப்படின்னா முழுசாக ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கூட்டுறது ஃபஸ்ட்டு வகுக்கிறது ரெண்டில் நீங்கள் மாற்றி பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ இந்த செம்முக்கு நம்ம அந்த மாதிரி தப்பாக பண்ணி பார்க்கலாமா, எந்த மாதிரி ஆன்சர் வருது அப்படின்னு. 22 வரையிலான ஒற்றைப்படை எண், அதுக்கு இரட்டைப்படை எண் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஒற்றைப்படை எண் மாதிரி ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அப்படின்னு என்ன ஆன்சர் வரும், 22 + 1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 23 ஆயிரும். 23/2 அடி கொடுத்தோம் அப்படின்னா 11.5. ஸோ இந்த ஆன்சருக்கும் இந்த ஆன்சருக்கு வித்தியாசம் இருக்கா, ஓகேவா? நமக்கு இந்த மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே 11.5, 12.5 இந்த மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். ஸோ அதனால தான் ஒற்றைப்படை என்னென்னா ஃபஸ்ட்டு கூட்டிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல கூட்டணும், ஒற்றைப்படை எனக்கு முதல்ல கூட்டணும், அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ இந்த மாடலில் கேட்கக்கூடிய இந்த 4 சம்முக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அடுத்த மாடலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வர்க்கங்கள் மற்றும் வர்க்கங்களுக்கு வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு, தென் வந்துட்டு ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு இதுக்குள்ள வித்தியாசம் எது, ஸோ அந்த சின்ன நம்பர் எது பெரிய நம்பர் எது அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த சம்மில் வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.